या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः इदं च मे मनसि वर्तते अनाघ्रातं पुष्पं किसलयमलूनं कररुहैः अनाविद्धं रत्नं मधुनवम् अनास्वादितरसम् अखण्डं पुण्यानां फलमिव च तद्रूपमनघं न जाने भोक्तारं कमिह समुपस्थास्यति विधिः. அந்த சகுந்தலையை பற்றி சொல்கிறச்சே, அவளை நீ பார்க்கலையோ இல்லையோ அதனால் நீ இப்படி பேசுகிறன்னு ராஜா சொன்னார். அவள் வந்து மிகவும் அழகானவள். அதே சமயத்தில் சரி நீ வந்து எதி ஏவம் பிரத்யாதேச இதானியும் ரூபவத்தினா, உன்னுடைய அந்த புறத்தில் இருக்கக்கூடியவ எல்லாரையுமே நீ வந்து பின் ஒதுக்கிட்டும் நீ அவளை தான் நினச்சிட்டு இருக்க போல இருக்கு அப்படிங்கிறச்சே, ஆமாம் என் மனசில் இப்படி தான் நான் அவளை நினைக்கிறேன். என்னன்னா, அவள் வந்து ஒரு அனவக்ராதம் புஷ்பம், எந்த ஒரு இந்திரியங்களினாலையுமே ஒரு ஷி ஹஸ் நாட் பீன் என்ஜாய்ட் பை எனிபடி அப்படிங்கிறது எனக்கு தெரியறது இந்த இடத்துல. ஏன்னா அவளை கம்பேர் பண்ணுறச்சே அவர் வந்து அஞ்சு இந்திரியங்கள்னாலையும் வந்து அனுபவிக்கப்படாத ஒரு ஒரு வஸ்துவை காட்டி அதனோட இது ஒப்பிட்டு சொல்கிறார் இதில் ராஜா. அதனால் முடிக்கிறச்சே சொல்கிறார், நஜானே போக்தாரம் கம் போக்தாரம் இக விதிஹி சமபஸ்தாஸ்யதி. விதியானவர் இவளிடத்துல, இந்த சகுந்தலையினிடத்துல யாரை வந்து போக்தா அனுபவிக்க கூடியவன் அப்படின்னு யாரை வச்சிருக்கார் இந்த விதின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற இந்த ஐடியா அப்படியே விக்ரமோரோஷத்துலயும் அவர் சொல்லுவார். கஹ யுவா அதரம் தாஸ்யதி அப்படின்னுட்டு விக்ரமோரோஷத்துலயும் இதே ஐடியா வருவாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து விரகத்தில் சொல்லுவார், இந்த இடத்துல வந்து தன்னுடைய ஆசையை ரிவீல் பண்ற மாதிரி சொல்ற இதுவா இருக்கு. விதூஷகன் விதூஷக தேனஹி லகு பரித்ராயதாமேனாம் பவான் மா கஸ்யாபி தபஸ்வினஹ இந்துதி தைலமிஷ்ர சிக்கன சீர்ஷஸ்ய ஹஸ்தே பதிஷ்யதி. என்ன, நீ வந்து சீக்கிரம் அவளை காப்பாத்திரோ, இல்லைன்னா எவனாவது ஒரு தபஸ்வி அவன் என்னன்னா நல்ல இங்குதி தைலத்தை வச்சுட்டு அப்படியே தலை பிசுக்கோட இருப்பான் ஒருத்தான், அவன் வந்து தூக்கின்னு போயிட போறான் அவளை, நீ பாத்துக்கோ நீ முந்தின்று அப்படின்னு சொல்றான். ஸோ தேனகி, ஏன்னா அழகு, அப்பேற்பட்ட அழகு. ஐ எம் சர்ப்ரைஸ் தட் ஷீ ஹஸ் நாட் பீன் ஸ்போக்கன் ஃபார் ஆஸ் எட்டுங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா, அதுக்காக சொல்றார். எவனாவது தூக்கின்னு போறதுக்குள்ள நீ போய் அவளை பிடிச்சிரு. தேனகி லகு சீக்கிரமாக பரித்ராயதாம் ஏனாம், இவளை பவான் நீங்கள் பரித்ராயதாம் காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள்னா அவ போய் அந்த தபஸ் தபோதன வலையில விழறதுக்கு முன்னாடி, இந்த ஆசிரம வலையில விழறதுக்கு முன்னாடி நீ அவளை ரெஸ்கியூ பண்ணிடு. மா கஸ்யாபி, கஸ்யாபி ஏதோ ஒரு தபஸ்வினா, அந்த தபஸ்விக்கு என்ன அட்ஜெக்டிவ், இங்குதி தைல, இங்குதி தைலத்தினால மிஸ்ர கலக்கப்பட்ட சிக்கன சீர்ஷஸ்ய, அப்படின்னு பிசுக்குன்னு தலை எப்ப பார்த்தாலும் எண்ணெயோட இருக்கு. இந்த தப்போவனத்துல என்ன பெரிய அந்த சோப் ஸ்டோனு அது இதுன்னுட்டு வச்சு நன்னா அலசிக்க முடியுமா, ஏதோ அப்படியே எண்ணெய் தலையோ எண்ணெய் தலையோங்கிற மாதிரி எப்படி இருந்துட்டே இருக்கும் அது. அதனால அந்த பிசுக்கோட இருந்துட்டு இருக்கா, ஸோ அதனாலதான் ஜடாமுடிகளோட இருப்பாவா. ரைட், அந்த மாதிரி ஒரு தபஸ்வியினுடைய கையில் ஹஸ்தே பதிஷ்யதி மா பதிஷ்யதி, அவ விழாத வரையில் நீ பார்த்துன்றோ இல்லைன்னு முழுந்துன்றோ. ராஜா பரவதி கலு தத்ர பவதி நச்ச சந்நிஹிதோத்ர குருஜன. ப்ராப்ளம் என்ன இப்போ இவனுக்கு, பரவதி கலு தத்ர பவதி, ஷீ இஸ் நாட் இன்சார்ஜ் ஆஃப் ஹர் செல்ஃப், அவளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வேற யார்ட்டையும் இருக்கு, ஷீ இஸ் டிபெண்டன்ட் ஆன் அதர்ஸ் அண்ட் சம்போன் எல்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹர். அதில் என்ன ஆயிடுறது, நச்ச சந்நிஹிதா அத்த குருஜனஹா, அவளுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடிய அந்த குருஜனஹா பெரியோர்கள்லாம் இப்போ பக்கத்துல இல்லை, ந சந்நிஹிதா கிட்டக்க இல்லை, அவள்கிட்ட பர்மிஷன் கேட்டுண்டு அவளை ஏத்துக்கிறதுக்கு. விதூஷக அத்திர பவந்தம் அந்தரேண கீதிருஷ தயா திருஷ்டி ராக தஸ்யாக திருஷ்டி ராக தஸ்யாக திருஷ்டி ராக பவந்தரம் பவந்தம் அந்தரேன கீதிருஷா, இது வந்து ஒரு ஒரு பெக்யூலியர் யூசேஜ் இந்த பவந்தம் அந்தரேனங்கிறது. அதாவது செகண்ட் கேஸில் வந்து பவந்தம் அந்தரேனன்னு உபயோகப்படுத்துருச்சு, உங்களை தவிர வேற யார் இடத்துல அவளுடைய திருஷ்டியானது இருக்குங்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஆகிடும்.
ரைட்டா, உங்களை தவிரங்கிற அர்த்தத்தில் வந்துடும். ஆனால் ஆக்சுவலி அவர் யூஸ் பண்ணியிருக்கிற இது வந்து விசேஷங்கிறது, பவதா விஷயே, உங்களிடத்துல அவளுடைய திருஷ்டி ராகம் கண் பார்வையானது எவ்வாறு இருக்கிறதுன்னு கேட்குற மாதிரி இருக்கு. உன்னை எப்படி பார்க்குற? சரி, நீ தான் அவளுக்கு வந்து, உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, ப்ராப்ளம் இல்லை, அழகா இருக்காங்கிற, உனக்கும் அவள் இடத்துல ஆசை இருக்குங்கிற, பட் டஸ் ஷீ ஆல்சோ ரெசிப்ரிகேட் யுவர் ஃபீலிங்ஸ்? அது தெரிஞ்சுக்கணும் மூல்யம். அங்கே தான் உனக்கு வந்து இது ரெசிப்ரிகேஷன் இல்லாத இடத்துல போய் ராஜா ஃபோர்ஸ் பண்ண மாட்டான் தன்னங்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு இண்டிகேஷன் இங்கே விதூஷகன் வரையில் தெரியறது. ஏன்பா அவளுக்கும் அதே மாதிரி இன்டென்ஷன் இருந்தால் தானே நீ அப்ரோச் பண்ண முடியும்னு கேட்குறான். ஸோ பவந்தம் அந்தரேன அப்படின்னா பவதகா விஷயே அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கோங்க. சரியா? உங்கள் விசேஷமாக ஆர் பவதா விசேஷே கீத்ருஷா தஸ்யாக திருஷ்டி ராகா, தஸ்யாக அவளுடைய திருஷ்டி ராகா கண் பார்வையினுடைய ஒரு என்ன சொல்றது, த ஷேட் ஆஃப் ஹர் பர்செப்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். ராஜா, நிசர்காதேவ அப்ரகல்பஹ தபஸ்வி கன்யாஜனஹ. நிசர்காதேவ, சி டைரக்டா வந்து ஐ லைக் யூன்னு சொல்ல மாட்டாளோ இல்லையோ, தபஸ்வி ஜனஹ விசேஷேன. அதுவும் இவ வந்து இந்த இடத்துல முக்தா நாயிகா, இவ அதுல ப்ரௌடா நாயிகாவா இருந்தா நேர வந்து தன்னுடைய ஆசையை, மன்மத ஆசையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தைரியம் இருக்கும் அவளுக்கு. இவளுக்கு அந்த தைரியம் கிடையாது. அண்ட் ஃபர்தர் மோர் தபஸ்வி ஜனங்கள் வேற, தபஸ்வி கன்யக்காளுக்கு வந்து அந்த ஸ்வபாவமாகவே ஒரு கூச்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிற. ஸோ நிசர்காதேவ ஸ்வபாவமாகவே அப்ரகல்பா, ரொம்ப தைரியம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தபஸ்வி கன்யா ஜனாக, தபஸ்விகளினுடைய அந்த தபஸ்வியாக இருக்கக்கூடிய பெண்கள். ஆனாலும் அங்கதான் வந்து ததாபித்து, ஆனாலும் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஈவன் தோ அவ அப்ரகல்பா, அந்த அவளுக்கு லஜ்ஜாதான் ஜாஸ்தி முக்தா நாயிகா இருந்தாலும், சில அவளுடைய அந்த சேஷ்டைகளை வச்சுண்டு, அந்த ஹாவ்பாவை வச்சுண்டு சில விஷயங்களை நான் நோட் பண்ணேன் அப்படிங்கிற. என்ன சொன்னேன் இப்போ? எதுக்கு ஹாவ் பாவ? அதே சமயத்துல அது வந்து சம்ஸ்கிருதத்திலயும் அது உண்டு, அது யூஸ் பண்ணுவான். எப்படின்னா இந்த மன்மதன்ல வந்து மன்மத ஆசைகளை வெளிப்படுத்துற மாதிரி சில இண்டிகேஷன்ஸ் அது. அதான் சாகித்ய தர்மணத்துல இப்ப பண்ணிட்டு இருக்கோம், லைக் வெவ்வேற மாதிரி இந்த கோச்சிக்கிறது இல்ல, ஆமா, ஒன்னு மனசுல ஒண்ணு வச்சுன்னு இன்னொன்னு பேசுறது, அதெல்லாம் ஸ்திரீனாம் ஸ்ருங்கார பாவஜாக கிரியாக ஹாவஹா. அதாவது ஹாவஹங்கிறது எதுல இருந்து வந்திருக்குன்னா, ஆஹ்வானம்ங்கிற பதத்துல இருந்து வந்திருக்கு. பெண்கள் வந்து ஸ்ருங்கார சேஷ்டைகள் மூலியமாக ஆண்களை கூப்பிடுவது போல் இருக்கிறது, அப்ரோச் பண்றதுக்கு. தே கேனாட் டைரக்ட்லி கோ அண்ட் சே, அதுக்கு வந்து இட் இஸ் இங்கிலீஷில் இந்த ஒரு என்ன காக்கெட், காக்கெட்டிஷ் ஒரு ஒரு ஜெஸ்டருக்கு சொல்லுவா இல்லையா? அதாவது ஜார்ஜிட்டையர் படித்தா தெரியும், அந்த காக்கெட் அப்படிங்கிற வேர்டு தெரியும். இட்ஸ் இந்த லவ் டாலியன்சஸ், காக்கெட்டிஷ் கிளான்சஸ் இந்த மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாம் வந்து பிரிட்டிஷ் ரொமான்ஸ் ஆத்தர்ஸ்லாம் எழுதுவா நிறையா. அதை அமெரிக்கன் இதுல ரொம்ப உங்களுக்கு வராது, ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். வேர் இஸ் யூ ஷுட் ரீட் ஜார்ஜெட் ஹேயர் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு அ நைஸ் ரொமான்ஸ். இந்த அன்லைக் த இது இந்த அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவான்னா, இளமறைவு காய்மறைவும்பா, பளிச்சுன்னு இல்லாத அதை எலமறைவு காய்மறைவுங்கிறது, நேரடியாக எதுவுமே வெளிப்படையாக சொல்லாத, இட் இஸ் செட் த்ரூ சர்டன் ஜெஸ்டர்ஸ், அதை தான் வந்து ஹாவ்பாவும். ஆஹ்வானம்ங்கிறது அழகான ஒரு இது உத்பத்திக்கு நல்லா இருக்கு.
அது என்னென்ன இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு ஐ குட் ஐடென்டிஃபை தட் சகுந்தலா வாஸ் ஆல்சோ என்னிடத்துல அவளுக்கும் அதே போல ஒரு சத்ருஷமான திருஷ்டி ராகம்ங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்கிற அது என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். தாபி து அபிமுகே மயி சம்ஹத மீக்ஷணம் ஹசித மன்ய நிமித்த கிருதோதயம் வினயவாரித விருத்திஹி அதஹ தயா ந விவ்ருதோ மதனோ நச்ச சம்ஹத. தயா மதனஹ இல்ல அதஹா ந விவ்ருதஹா மதனஹா நச்ச சம்ருதஹா. ஸோ மற்றதெல்லாம் தயா அவளால் என்னென்ன செய்யப்பட்டது என்ன எனக்கு முன்னாடி இருந்திருந்த பொழுதிலும் என்னிடத்திலிருந்து திருஷ்டியை விளக்கிட்டா, அதாவது என்ன எனக்கு முன்னாடி நின்றுருப்போ ஆனால் என்ன பார்க்கல, வேற எங்கேயோ தன் கண் பார்வையை திருப்பிட்டான் ரைட்டா. அபிமுகே மயி நான் அவன் முன்னாடியே நின்றுருப்பேன், நின்றுருந்த பொழுதிலும் ஈக்ஷணம் சம்ஹிருதம் அவளுடைய கண் பார்வை தயா அவளால் அவளுடைய கண் பார்வையானது சம்ஹிருதம் இழுக்கப்பட்டது. இந்த இழுக்கப்பட்டதுங்கிற பாயிண்ட் அதாவது வேறு பக்கம் பார்த்துட்டுருந்தாங்கிறத சொல்லலை, பார்வையை இழுத்துட்டாங்கிறார். சம்ஹிருதம்ங்கிறச்சே எங்கேயோ நிக்ஷிப்தமாக இருந்தால் தான் அதை சம்ஹாரம் பண்ண முடியும் இல்லையா. அப்போது நான் முன்னாடி நின்றுருக்கிறச்சே என்னை பார்த்துட்டுருந்துருக்கணும், அதனால தான் அவளுடைய ஈக்ஷணம் சம்ஹிருதம் விளக்கப்பட்டதுங்கிறார், இழுக்கப்பட்டது இல்லையா. எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கப்பட்ட பார்வையை தான் நீங்கள் எடுக்க முடியும். அதனால் மயி அபிமுகே சதி நான் அவள் முன்னாடி நிற்கிற சமயத்தில் தயா அவளால் ஈக்ஷணம் அவளுடைய கண் பார்வையானது சம்ஹிருதம் விளக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்ய நிமித்த கிருத உதயம் ஹசிதம். அந்ய நிமித்த கிருத உதயம் மற்றவர் காரணமாக என்ன ஒரு உண்டானதோ எது ஹசிதம், அதாவது சிரிச்சுன்றிருந்தா நான் அவள் முன்னாடி நின்றுருக்கிறச்சையும் சிரிச்சாவ, ஆனால் சிரிக்கிறது என்னன்னா நான் சொன்ன வார்த்தைக்காக என்னை பார்த்து சிரிப்புங்கிறது கிடையாது, வேற யாரோ எதையோ சொல்ல வேண்டியது, அந்த நிமித்தத்தை வச்சுட்டு இவளுடைய சிரிப்பு ஏற்பட்டது ரைட்டா. காரணம் வேற என்னமோ, நாட் பிகாஸ் ஷி வாண்ட்ஸ் டு லுக் இட் ஹிம் அண்ட் ஸ்மெல், ஷி வாண்ட்ஸ் டு ஆக்சுவலி, ஆனால் வெளிப்படையாக காண்பிக்கிற காரணம் என்ன, வேற யாரோ சிரிக்கிறா, வேற ஏதோ ஒரு காரணத்தினால ஏற்பட்ட ஒரு சிரிப்பானது அவளுடைய சிரிப்பு. ஸோ தயா அவளால் ஹசிதம் சிரிக்கப்பட்டது. எவ்வாறு சிரிக்கப்பட்டது, அந்ய நிமித்த கிருத உதயம் ஹசிதம், வேறு ஒரு காரணத்தை வைத்து கொண்டு உதயம் உண்டான, கிருத உதயம்னா ஏற்பட்ட ஒரு பிரகாசம் வெளிப்படையா பிரகடனம், ஓகே. இன்னொரு ஒரு காரணத்தினால இட் அப்பியர்டு எது ஹசிதம் சரியா. என்ன காரணம் வைக்காத மாதிரி தோணித்துங்கிறார், இட் அப்பியர்ட் அஸ் இஃப் இட் வாஸ் அன்கனெக்டட். அதுக்கு அடுத்தது வந்து வினய வாரித விருத்திஹி, வினய வாரித விருத்திஹி மதனஹா, இது எல்லாமே மதனனுக்கு அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல வினய வாரித விருத்திஹி, வினயம்ங்கிறச்சே கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடுனால வாரித தடுக்கப்பட்ட விருத்திஹி ஒரு செயல், எதனுடையது, அந்த செயலை உடையதாக இருந்தது மன்மதன். ஸோ மன்மதன் மனசில் அவளுக்கு ஆசை இருந்தது, அந்த ஆசையினால் கட்டுப்படுத்தினா, ஆசை இருந்த பொழுதிலும் அவளுடைய விருத்தி செயலை கட்டுப்படுத்தினான். இந்த வினய வாரித்த விருத்திங்கிறதுனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்னென்ன, ஃபஸ்ட்டு ரெண்டு, எப்படி ஒரு மன்மத ஆசை இருப்பதனால அவனை பார்த்துட்டுருந்தா ரைட்டா, துஷ்யந்தனை பார்த்துட்டுருக்கா, அதே சமயத்தில் மனசில் ஒரு வினயம் ஒரு கட்டுப்பாடு ஏற்படுறது. ஸோ உடனே தன்னுடைய பார்வையை விளக்குறான், வினய வாரித விருத்திகி. அடுத்தது அடுத்த மன்மத ஆசை என்னன்னா அவனை பார்த்து சிரிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அங்கே வந்து ஒரு வேறு ஒன்றத்தை நிமித்தமாக வைத்து கொண்டு டைரெக்டாக அவனை பார்த்து சிரிக்கிறோன்னு இல்லாத அந்த இடத்துல ஒரு வினயம் ஒரு கட்டுப்பாடு, அதனால் ஏதோ ஒரு காரணம் என்னத்தையும் சொல்லிட்டோ ஹஹான்னு சிரிக்க வேண்டியது இல்லையா. சும்மா ஒரு ஒரு உப்புச்சப்பே இல்லாத ஒரு விஷயம் ஏதோ சொல்லியிருப்பா, யூனோ தி கிக்லிங் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னமோ தனக்கேற்ற மாதிரி இருக்கிற மாதிரி இவன் நினச்சிக்கிறான், ஆனால் இட் இஸ் வேறு ஒரு நிமித்தமாக பண்ணுறது, அவளுக்கும் மனசில் இவனை பார்த்து சிரிக்கணும்னு இருக்கும். இதெல்லாம் அந்த அந்த சமயத்தில் இருக்கிறச்சே நாலு பேரை பார்க்கறச்சே தான் நமக்கு புரியும்,
ஒருத்திக்கு ஆசை இருக்கும், ஃப்ரெண்டோட பேசுகிற மாதிரி பேசுவோம், அவனை பார்த்து சிரிக்கணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் டைரெக்டாக பார்த்து சிரிக்கிறதுக்கும் வெக்கம். அதனால் ஃப்ரெண்டு ஏதாவது சொல்ல போக, எதையோ சொல்ல போக, சாதாரணமாக சிரிக்க வேண்டிய இடத்துல பெருசாக சிரிக்க வேண்டியது, ரைட், டு கெட் தி அட்டென்ஷன். இதுன்னா மன்மதனுடைய விவகாரம். ஸோ வினய வாரித விருத்திஹி மதனஹா, இது வந்து ந விவருத்தகா பளிச்சுன்னு பிரகாசமாகவும் தெரியல, நச்ச சம்வருத்தகா அது வந்து மூடப்பட்டதாகவும் இல்லை, டோட்டலாக எனக்கு வந்து அவளுடைய ஆசை இன்னதுன்னு தெரியாமலும் இல்லை, அதே சமயத்தில் பளிச்சுன்னு அவன் எனக்கு வந்து ஐ லைக் யூன்னு சொல்கிற மாதிரியும் இல்லை இங்க. அதுதானே வாசம்னு மிஸ்ரயதி யத்யபி மத்வச்சோபிஹி, வாச்சம் ந மிஸ்ரயதி, நான் கேள்வி கேட்கறச்சு அவ எனக்கு பதில் சொல்லல. கர்ணம் ததாதி அபிமுகம் மை பாஷனே பாஷமானே, நான் நேரம் நின்றுட்டு அவளோட பேசுறச்சு அவ காது கொடுத்து கேட்கறா எனக்கு தெரியறது. காமம் ந திஷ்டதி மத ஆனன சம்முகீனா பூயிஷ்டம் அந்நிய விஷயா நது திருஷ்டி ரஸ்யாக, எனக்கு என்ன நேரடியா பார்க்காட்டா கூட மத ஆனன சம்முகீனா ந இருந்தாலும் அஸ்யாக திருஷ்டிஹி அந்நிய விஷயா ந, வேற இடத்துல அவ கண் பார்வை இல்லை, சொன்ன ரோல் அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல 27வது ஸ்லோகம் அந்த இடத்துல சொன்னாரு, அதே அதனுடைய ஒரு ஒரு இதுதான் இங்க அந்த ஹிஸ் வாட் ஹி ஐடென்டிஃபைட் தேர் அதை வந்து விதூஷ கண்ட டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றச்சு அந்த கன்க்ளூஷனை இங்க சொல்றார். சி அந்த இடத்துல நம்ம பார்த்தது என்னன்னா அவளுடைய பிஹேவியர் அனுபவம், அந்த இடத்துல அந்த பிஹேவியர்னால இவருடைய கன்க்ளூஷன் என்னங்கிறத இந்த இடத்துல விதூஷகண்ட இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஓகேயா, அபிமுகே மயி சம்ஹிருதம் ஈக்ஷணம் ஹசிதம் அந்ய நிமித்த கிருத உதயம் தயா அத்த ஆகையினால் வினய வாரித விருத்திஹி மதனஹா ந விவருதஹா ந ச சம்ஹிருதஹா, அன்மையும் அப்படி சரியா இங்கே டிடக்ஷன் பண்ணி முடிக்கிறார் அவர். இந்த இடத்துல கீழே விரோதாபாசம்ங்கிறார், எனக்கு அது எப்படின்னு சம்ருதா விவருதான்றது தெரியல, எனக்கு சொல்ல வரல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு இந்த இடத்துல புரியல. இல்ல ஹசிதம்ன்றது ஹசிதம்ங்கிறச்சேயா என்ன ஹாவ் ஹாவ பாவஹாங்கிறது இஸ் அ டேர்ம் தட் யூ கால் ஃபார் எனி இது மன்மத ஜெஸ்டருக்கு வந்து டோட்டலா அதை சொல்றது அத அவ்வளவுதான். ஹசிதம் வச்சன வச்சன கௌசல்யம் திருஷ்டி விகார நிறைய இருக்கு அதுல. ஸ்திரீனாம் விலாசாக ஒன்னு அமரகோஷத்துல இருக்கும், இன்னொன்னு இதெல்லாம் வந்து இதுலயும் இருக்கும் தசரூபகத்துல சாகித்ய தர்ப்பணத்துல இருக்கு. ஸ்திரீனாம் ஸ்ருங்கார பாவஜாக கிரியாக ஸ்திரீனாம் விலாச அமரத்துல இருந்தா எடுத்திருக்காரு அவர். இல்லைன்னா தேர் இஸ் அனதர் டெக்ஸ்ட் கால்ட் ரதி ரதி விலாசம்னு ஒரு புஸ்தகம், ஆமா ரதி விலாசம்ங்கிற புஸ்தகத்திலையும் அதுல இருந்தும் கொட்டேஷன் எடுத்து கொடுப்பா இந்த வியாக்கியானத்துல இருக்கும். ஏன்னா இது ஸ்ருங்கார லஜ்ஜா மாத்ருகுப்தே மாத்ருகுப்தான்னுட்டு ஒருத்தர் வந்து அவருடைய டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா விகாசித கபோலாந்தம் உத்புல்ல அமல லோச்சனம் கிஞ்சித் லக்ஷித தந்த அக்ரம் ஹசிதம் தத்விதா விதுகு, இதுதான் ஸ்ருங்கார லஜ்ஜான்னு பேரு. இந்த ஸ்லோகத்தினால ஸ்ருங்கார லஜ்ஜாங்கிறது துவனியா தெரியறது வியஜ்யதே அப்படிங்கிறார். அந்த இடத்துல ஸ்ருங்கார லஜ்ஜான என்ன அதனுடைய டெஃபினிஷன் என்னன்னா விகசித கபோல அந்தம், நல்ல அப்படியே மலர்ந்த கண்ண பிரதேசங்கள் ரெட் சீக்ஸ் இல்லையா, அதுக்கப்புறம் உத்புல்ல அமல லோச்சனம் நல்ல கிளியரா கண்கள் வந்து உத்புல்லம் மலர்ந்த கண்களை உடையவளாக மலர்ந்த கண்களுடன், அப்புறம் கிஞ்சித்து லக்ஷித தந்த அக்ரம் துளியூண்டு பல் பற்கள் தெரியும் நன்னா ஹிஹின்னு எல்லா 32 பல்லும் தெரிகிற மாதிரி சிரிக்கக்கூடாது, அது துளியூண்டு ஒரு ஒரு ஸ்லைட் ஸ்மைல் ஒரு 4 பல் தெரியணும். இந்த குட்மல அக்ரம்னு அம்பாளுக்கு சொல்லிகிட்டே இருப்பார் மூக்கு பஞ்சசக்தியில் பார்த்தோம்னா, குட்மல அக்ரம்னு தான் சொல்லிகிட்டே இருப்பார், மொட்டுனுடைய முனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பற்கள் தெரியறதான், அப்படின்னா புஞ்சிரிப்போட இருக்கா அம்பாள்னு அர்த்தம், இந்த ஹசித்தத்தோட இருக்கான்னு. அதெல்லாம் எப்போ பார்த்தாலும் நன்னா காளி துர்கை மாதிரி சிரிச்சுட்டு இருக்கான்னு இல்லை.
அதனால கிஞ்சித் லக்ஷித தந்த அக்ரம் ஹசிதம், இதை தான் வந்து ஷிருங்கார லஜ்ஜான்னு பேரு. இந்த ஷிருங்கார லஜ்ஜானால நமக்கு என்ன தெரியறதுன்னா, அவள் உத்தம நாயிக்காங்கிறதும் தெரியறது இல்லையா. ஹீ இஸ் ரெக்கக்னைஸ்ட் த இது. அதனால தானே சதாம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவருத்தையா, என் மனசு விரும்புறதுன்னா இவ வந்து ஷீ ஷுட் பி டிசர்விங் ஆஃப் தட்டுங்கிற மாதிரி. ஏன்னா புருவம்சத்துலேயும் அவருடைய ஒரு இதுலேயும் அவருக்கு அத்தனை கான்ஃபிடென்ஸ் துஷ்யந்தனுக்கு, ரைட். அதுலேருந்து வந்து இவன் உத்தம நாயிக்காங்கிறதும் வந்து அங்கே கன்க்ளூட் ஆகுறதா இல்லையா? லஜ்ஜாங்கிறது மாத்திரம் இல்ல, அந்த புஞ்சிரிப்பு ஹசிதம் ஸ்மிதம்ங்கிறது வந்து உத்தம நாயிகாவனுடைய லட்சணங்கள். நாட் அட்டகாசகா. இங்க எங்கேயோ பார்த்தேன் அந்த ஈஷத் சபல நேத்ராந்தம் ஹேலா லக்ஷணம்ங்கிறச்சே நானா விகாரைஹி சுவ்யக்தா ஷிருங்கார ஆக்ருதி சூச்சகைஹி ஹாவ ஏவ பவேத்து ஹேலா. ஹேலா ஆர் ஹாவஹா அப்படிங்கிறது சினானிமஸ். ஓகே, ஏன்னா அந்த யத்னஜாஹா ஹேலான்னு போட்டு சாகித்ய தர்ப்பணத்தை சொல்றது லைக் அந்த ஹேலாங்கிறதுக்கு லட்சணம் என்னன்னா, நானா விகாரைஹி பலவிதமான விகாரங்களினால் சுவ்யக்தகா நன்றாக தெரிகிறது. ஷிருங்கார ஆக்ருதி சூச்சகைஹி நானா விகாரைஹி, ஷிருங்காரத்தினுடைய ஒரு ஸ்வரூபம் தெரிகிற மாதிரி என்னென்னலாம் விகாரங்கள் உண்டோ அந்தந்த விகாரங்கள்னால இருக்கக்கூடிய கிரியைகளுக்கு ஹேலாகான்னு பேர். ஆர் ஹாவாகா. இன்னொருத்தர் வந்து ஸ்வ அபிலாஷ பிரகடனம் அப்படிங்கிறார், அதை தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் விட ஆஹ்வானம்ங்கிறது பர்ஃபெக்டாக பொருத்தமாக இருக்கு. இல்லைன்னா அதை ஏன் காமிக்கணும்? டு ரிவீல் தட் ஷீ ஆல்சோ லைக்ஸுங்கிறது ரிவீல் பண்ணுறச்சு, யூஆர் ஆக்சுவலி காலிங் ஹிம் அண்ட் சேயிங் தட் எஸ் ஐ எம் அப்ரோச்சபிள் இல்லையா. அதுக்காக வரக்கூடிய அந்த சேஷ்டைகள் தான் ஹாவாக. விதூஷகா நகரு திருஷ்டமாஸ்ய திருஷ்டமாத்திரஸ்ய தவாங்கம் சமாரோஹதி. என்ன பார்த்த உடனே உன் மடியில வந்து உட்காந்துருவாளா அப்படின்னு கேட்கிறார். நீ கொஞ்சம் கஷ்டப்படணும். சி நச்ச மதனஹா நச்ச விவருதஹா நச்ச சம்ருதஹா. விவருதஹாவா இருந்ததுன்னா வந்து உன் மடியில உட்காந்துருவோம், ரைட். அவன் கேட்கறது அந்தந்த இன் கீப்பிங் வித் த கேரக்டருங்கிறது இதுதான் காளிதாசன். விதூஷகனோல்யோ. அதனால என்ன மதனஹா ந விவருதஹா மதனஹா நச்ச சம்ருதஹா, அவன் என்ன பார்க்கற மாதிரி பார்க்கறா, அதே போல என்ன என்ன பார்த்து சிரிக்கிறாளா இல்லையான்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு இவன் வந்து அந்த டவுட்டோட அப்படி சொல்லிண்டே வரச்சே விதூஷகன், ஆமா நீ பார்த்த மாத்திரத்துல என்ன வந்து உன்கிட்ட உட்காருவோளா, என்ன என்ன ஆசைப்படுறிய நீ அப்படிங்கிறான். நகலு திருஷ்டம் திருஷ்ட மாத்திரஸ்ய பார்த்த மாத்திரத்திலேயே பார்த்த உடனேயே உன்னுடைய இந்த திருஷ்ட மாத்திரஹா துவம் ஒன்ன பார்த்த உடனே. ஸோ பார்த்த மாத்திரத்திலேயே உன்னுடைய அங்கம் மடியில் சமாரோகதி நகலு ஏறமாட்டா இல்லையா உட்காரமாட்டா இல்லையா. மிதஃப் ராஜா மிதஃப் பிரஸ்தானே புனக ஷாலினதையா அபி காமம் ஆவிஷ்கிருதா பாவக தத்ர பவத்யா. அதை வந்து ரெஃப்யூட் பண்ணுற மாதிரி, இல்லை ரைட்டு தான் நீ சொல்கிறது, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவள் ரெண்டு பேரும் பேசிண்டு அவள் களம்பறிச்சு அவளுடைய பாவம் நன்னாவே வெளியில் தெரிஞ்சுதே எனக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறார் ராஜா. சி காமி ஸ்வதாம் பஷ்யதி, எல்லாமே தனக்கு இஷ்டமாகவோ அப்படின்னு இருக்கலாம், ஆனால் அதே சமயத்தில் இல்லைன்னு எனக்கு தோன்றதுங்கிறார். ஏன்னா இந்த ஸ்லோகமே அங்கே அவள் வந்து சவ்யாஜம் களம்பரான்னு வரும், இந்த பிரதம அங்கம் முடியறச்சு அந்த இடத்துல வந்து சகுந்தலா நிஷ்கராந்தா சவ்யாஜம் நிஷ்கராந்தான்னு வருமே இங்க மாது நிஷ்கிராந்தான் இருக்கு இல்லையா. ஸோ சகுந்தலா ராஜானம் அவலோகயந்தி சவ்யாஜம், அந்த என்ன வியாஜம்ங்கிறதுனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ இந்த ஸ்லோகத்துல வரப்போறது. எந்த ஒரு பொய்யை காமிச்சு அவ வந்து டிலே ஆகிற மாதிரி காமிச்சுண்டு அவ வரா அப்படிங்கிறது இது இப்போ தெரியும். ஸோ மிதஃப் பிரஸ்தானே மிதஃப் பிரஸ்தானேங்கிறச்சே ஒருத்தருக்கு ஒருத்தர் மிதா டுகெதர் டுகெதர் அவ வந்து பிரஸ்தானே களம்பரிச்சே
சேர்ந்து கிளம்பறச்சேன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒருவருக்கு ஒருவர் சொல்லிண்டு கிளம்பறச்சே. அந்த சமயத்துல ஷாலீனதயா அபி, ஷாலீனதாங்கிறச்சே வெட்கத்துடன், நல்ல நல்ல ஒரு குலத்தில் பிறந்தவளுக்கு அடையாளமாக என்ன ஒரு வெட்கம் இருக்குமோ அந்த மாடஸ்டின்னு அர்த்தம் ஷாலீனதாங்கிறச்சே. ஸோ அந்த மாடஸ்டா இருந்த பொழுதிலும் காமம் தத்ரபவத்யா, அவளால் சகுந்தலையினால் பாவகா, அவளிடம் இருக்கக்கூடிய அந்த பாவமானது ஆவிஷ்கிருதா காண்பிக்கப்பட்டது. தானா அவளை அறியாத வெளில தெரிஞ்சதோ இல்லையோ எனக்கு? நீ என்னமோ வந்து பார்த்த மாத்திரத்துலயே வந்துருவாளான்னு கேட்குறியே, இல்லை இப்படிதான் எனக்கு தோணித்து அப்படிங்கிறார். ததாகி ததாகி தர்பாங்குரேண சரணஹ க்ஷத இத்யகாண்டே தன்வீ ஸ்திதா கதிச்சிதேவ பதானி கத்வா ஆசீத் விவிருத்த வதனாச்ச விமோச்சயந்தி சாகாசு வல்கல மசக்தமபி த்ருமாணாம். சாகாசு அசக்தமபி த்ருமாணாம், த்ருமாணாம் சாகாசு வல்கலம் அசக்தமபி விமோச்சயந்தி ஆசீத். ரெண்டு ரெண்டு விஷயம் அங்க வந்து சொல்றா. காலில் ஏதோ முள்ளு குத்தினா மாதிரி நின்னாளாம் முதல்ல, அதுக்கப்புறம் முள்ளு குத்தல ஆனா குத்தினா மாதிரி அப்படியே நின்று டிலே பண்ணி அதை எடுக்கிற மாதிரி பண்ணா. அதுக்கப்புறம் என்னமோ அந்த மரங்களுடைய கிளைகள்ல தன்னுடைய மேல் வஸ்திரமானது மாட்டின்றதோ அப்படின்னு நினைச்சுட்டு அதை விடுவிக்கிற மாதிரி அங்க வந்து அந்த வியாஜத்துல அவன் நின்றுட்டு இருந்தான். சரியா, அதை விடுவிச்சுட்டே இருக்கிற மாதிரி பண்ணி இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள்ல அவ டிலே பண்ணா. ஸோ அந்த சவ்யாஜம் விளம்பியங்கிறது இங்க வந்து ஆன்சர் ஆயிருக்கு. ரைட்டா? தர்பாங்குரேன சரணக்ஷ, இது என்னன்னா என்ன ஒரு த ப்ரொப்ரைட்டி அப்ரோப்ரியேட்னஸ் ஆஃப் காளிதாசாவை இங்கே அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் அங்கே கொடுத்து சொல்லிட்டார்னா பளிச்சுன்னு அங்கே வந்து போயிடும். ஃபர்ஸ்ட் ஆக்ட்லேயே வந்து ரெண்டு பேருக்கும் ஆசை இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஆக்ட் வில் நெவர் சர்வ் ஆஸ் அன் இன்ட்ரடக்ஷன் தேர் இல்லையா? ஒரு ஒரு சந்தேகத்தில் தானே இருந்துட்டுருக்கு. இங்கே தான் வந்து தே ஆர் அனலைசிங் த சுச்சுவேஷன். ஓ, பொதுவாக யாருமே வந்து முதல்ல பார்த்த உடனே எஸ்ன்னு சொல்லிட மாட்டாளோ இல்லையோ, அங்கே வந்து இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒருத்தருக்கொத்தர் அதை வந்து பேசி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிட்டு ஆ இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பா, நீ என்ன நினைக்கிற, நீ என்ன சொல்லு, நான் இப்படி தான் பார்த்தேன். அந்த அந்த ஹி இஸ் லேயிங் அவுட் த சிச்சுவேஷன் பியூட்டிஃபுல் இல்லையா? அங்கே வியாஜம்னு சொன்னதுக்கு இங்கே ஆன்சர். ஸோ தர்பாங்குரேன, தர்ப புல்லினுடைய அங்குரம்னா பிரரோகம், அது முளைக்கிறதோ இல்லையோ, முளைக்கிற சமயத்தில் தர்ப்புல் வந்து குத்தாது. அது நல்ல முத்தின ஸ்டேஜில் இருக்கிறச்சே தான் அது வந்து ஷார்ப்பாக கூர்மையாக இருக்கும், அது வந்து குத்தும். ரைட்? ஸோ தர்ப அங்குரேன, தர்ப்புல் முளைச்சிருக்கு அந்த ஒரு ஸ்ப்ரவுட்னால தளிர்னால சரணகா காலானது க்ஷதகா அப்படியே புண்ணாக்கப்பட்டுடுத்து என்று அந்த அங்குரேனங்கிறச்சேயே அந்த வியாஜம் தெரியறதுங்க இல்லையா? தளிர்னா தளிர் வந்து குத்த போறது இல்லை. ரைட்? ஸோ சரணஹா க்ஷதஹா காலானது புண்பட்டது என்று என்று தன்வி அந்த பெண் கதிச்சிதேவ பதானி கத்வா ஸ்திதா, ரெண்டு காலடி எடுத்து வச்சு நின்னுட்டா. ஏதோ ஒன்று ஒரு நாலஞ்சு காலடி எடுத்து போயிட்டு அதுக்கப்புறம் பாதி தூரத்தில் வந்து கால் அடிபட்டுதுன்னு சொன்னாலாவது தேவலை. இது ஒரு ஒரு கால் எடுத்து வச்சு ரெண்டு கால் எடுத்து வச்ச உடனேயே ஐயோ காலில் முள்ளு கொடுத்துட்டேங்கிற மாதிரி அவன் நின்னான். ஸ்டேஜில் இது தெரியும். அதை வந்து அப்புறமா செகண்ட் ஆக்டில் தான் அவர் சொல்லுவார் அந்த துஷ்யந்தரில். ஸோ காலில் வந்து குத்தினா மாதிரி கதிச்சிதேவ பதானி சிறு காலடி எடுத்து வைத்து கத்வா சென்று விட்டு ஸ்திதா, என்ன அகாண்டே ஸ்திதா, திடீரென்று நின்றாள். ஒரு ஒரு காரணமும் இல்லாத அகாண்டே அனவசரே, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாத திடீர்னு நின்னா. அதுக்கப்புறம் த்ருமாணாம் ஷாகாசு, சிம்பிள் ஸ்லோகம், ஆனால் அதில் வந்து அந்த அந்த சீனை வந்து நம்ம கண் முன்னாடி அப்படி நிறுத்திடுறார். த்ருமாணாம் ஷாகாசு மரங்களினுடைய கிளைகளில் அசக்தமபி மாட்டாத பொழுதிலும் வல்கலம் மரவுரியை விமோச்சயந்தி விடுவிப்பவளாக, அதை அப்படியே விலக்கி மாட்டின்றதுன்னா நம்ம வந்து அதை எப்படியாவது ட்ரை பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுவோமோ இல்லையோ. என்ன ஏன் வந்து ரொம்ப நேரம் எடுக்கணும்னா அந்த தின் மேல் வஸ்திரம் மாட்டின்ற மாதிரி, இல்லைன்னா அது அப்படியே கிழிஞ்சிருமோ இல்லையோ.
அந்த தின் மேல் வஸ்திரம்னா அது வந்து ராஜா இது அந்தப்புரத்தில் இருக்கிற லேடிஸ்க்கு அது ஒத்து வரும். இவ போட்டுட்டு இருக்கிறது என்ன, மர ஊரி. அதை இழுத்துட்டு போனால் ஒன்றும் கிழிய போகிறதில்ல, இட் இஸ் நாட் தின். ஆனால் அது என்னமோ மாட்டிண்டா மாதிரியும், மரத்தில் வல்கலம் மாட்டிண்டா மாதிரியும், அதை விடுவிச்சு எடுத்துட்டு போகிற மாதிரியும், அது ரொம்ப ஜாகிரதையாக வேற பண்ணணும்னு நினச்சிண்டு இல்லையா. ஸோ விமோச்சயந்தி விவருத்தவதனா ஆசீது, முகம் திருப்பியவளாக இருந்தாள். விவருத்தவதனான்னா அப்பப்போ அதை திறந்துண்டு அப்படியே இந்த பக்கம் இவனையும் பார்த்துட்டு அதை என்னமோ விடுவிக்கிற மாதிரி. ஸோ விவருத்தவதனான்னா அந்த வல்கலத்தை பார்த்துட்டு இருக்கல, துஷ்யந்தனை பார்த்துட்டு இருந்தான். ஓகேயா? ஸோ தர்பாங்குரேண சரணஹா க்ஷதஹா ஈதி அகாண்டே தன்வி கதிச்சிது பதானி கத்வா அகாண்டே ஸ்திதா. அதுக்கடுத்தது துருமாணாம் சாகாசு அசக்தமபி வல்கலம், தொடாத பொழுதிலும் அந்த இடத்துல வந்து அசக்தமபி வல்கலம் விமோச்சயந்திங்கிறது அது விரோதம், அங்க விரோதாபாசம் தெரியுது இல்லையா. மாட்டிக்காம இருக்கக்கூடிய வல்கலத்தை விடுவிக்கிறவள், அப்போ அங்கே விரோதாபாசம். எப்படிறா மாட்டிக்கலைன்னு எப்படி விடுவிக்க முடியும் அதை அப்படின்னா, விடுவிக்கிற மாதிரிங்கிற அந்த வியாஜம் இருக்கு பத்தியா, அந்த சவ்வியாஜம்ங்கிறது தான் விரோத பரிகாரம். சோ இப்ப அது உத்ரேக்ஷா மாதிரி விமோச்சயந்தி இவ வரலையேங்க, இல்ல நம்ம புரிஞ்சுக்கிறச்ச புரிஞ்சுக்கிறச்ச வேணா புரிஞ்சுக்கலாம். ஆனா விமோச்சயந்தி, சி த திங் இஸ் அவ விடுவிக்க ட்ரை பண்ணின் இருக்கா, மாட்டிக்கிற மாதிரியும் அதை தான் எடுக்கிற மாதிரியும் அன்டாங்கிள் பண்ற மாதிரியும் அவ பண்றா, ஆக்ஷன் பண்றா. இட் இஸ் நாட் ஃபேன்சிடு, இட் இஸ் சம்திங் தட் இஸ் ஹேப்பனிங் தேர், பட் இட் இஸ் மோர் அவுட் ஆஃப் ஷீ வாண்ட்ஸ் டு டிலே அண்ட் சி இல்லையா. அவளுக்கு வந்து ஒரு ஒரு டிலே பண்ணி அவனை பார்த்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடியது. விரோதம்ங்கிறது உனக்கு இங்க என்னன்னா, மாட்டிக்காத ஒரு வஸ்திரத்தை விடுவிக்கிறாங்கிறச்சே உனக்கு அங்க விரோதம் தானே, மாட்டிக்கல எப்படி விடுவிக்க முடியும். அந்த விரோதத்தை பரிகாரம் பண்றதுக்கு சவ்யாஜம்ங்கிற அந்த முன்னாடியில இருந்து எடுத்துக்கணும் நம்ம, ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல இருந்து அந்த வியாஜமாக அதை என்னமோ மாட்டின்ற மாதிரியும் அதை இவ விடுவிக்கிற மாதிரியும் விவருத்த வதனா முகத்தை திருப்பிட்டு என்ன பார்த்துட்டு இருக்காங்க. இது உத்தம துவனி ஸ்லோகமா? நல்ல கேள்வி. ஏன் கேட்டேன்னா, இந்த விரோத வாசம் ஆக்சுவலி சொல்ற, நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு அது கண்ணுக்கு தெரியவே இல்லை, ரொம்ப லைக் கொஞ்சமா தான் தெரியும். சகிருதய ஹிருதயா தான் இல்லையா. ஆனால் அவன் முகம் வந்து தன்னிடத்துல இது எல்லாமே அவளுடைய ஸ்ருங்கார சேஷ்டைகளை தெரிவிக்கிற மாதிரி தானே இருக்கு, அதுதானே இன்னும் அழகா இருக்கும் உனக்கு இல்லை. ஆக்சுவலி ஐ வோன்ட் சே இட் இஸ் துவனின்னு சொல்ல முடியாது, அலங்காரம் அலங்காரேன வஸ்துத்வனி வேணா சொல்லலாம். அந்த இடத்துல விரோதாபாசத்திலிருந்து அந்த வஸ்துத்வனி என்ன, நமக்கு லஜ்ஜை தெரியறது, லஜ்ஜை கூட இல்லை, தன்னுடைய ஸ்ருங்கார பாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆசை தெரியறதுங்கிற இல்லையா. இட்ஸ் நாட் லஜ்ஜா, ஏன்னா அவரை டைரக்டா பார்க்கிறார், ஆனா அந்த வஸ்திரத்தை ஷி பிரிட்டென்ஸ் டு டிஸ்என்டாங்கிள் தானே. வல்கலம் அப்படின்னு போடுறதே அழகா இருக்கு அந்த இடத்துல. வஸ்திரம்னு எதையோ ஒண்ணுத்த போடாத மர ஊறி போய் மரத்தினுடைய கிளையில மாட்டின் இருக்குன்னா அது என்ன ஒரு வியாஜம் யோசிச்சு பாரு. தர்பாங்குரேண சரணஹா க்ஷதை தியகாண்டே தன்வி ஸ்திதா கதிஜிதேவ பதானிகத்வா ஆசீத் விவருத்த வதனாச்ச விமோச்சயந்தி சாகாசு வல்கலம் அசக்தமபி த்ருமாணம். விரோதாபாசம் வேற எதுவும் எனக்கு வந்து விரோதாபாசமா இருக்காது. கொஞ்ச நாள் யாச்சு இந்த விரோதாபாசம் புரியறதுக்கு. இன்னொன்னு அந்த இடத்துல வாத்தியார் ஒன்று சொல்லுவார், துருமாணாம் சாகாசுன்னு வேற போட்டிருக்காருமா, ஒரு இதுல மாத்திரம் மாட்டிக்கலையாம், ஒன்னுத்துல மாட்டி அதை வெளில எடுக்கிறச்சு இன்னொன்னு இன்னொரு பக்கம் இன்னொன்னுத்துல மாட்டிக்கிறதாம், பல பல கிளைகள் அந்த கிளைகள்ல போய் அந்த துணி மாட்டின்றதுன்னா எங்க இருந்து அதை வந்து ஒன்னொன்னா எடுக்கிறச்சு இன்னொன்னு மாட்டிக்குமா என்ன அப்படின்னு, ஏதோ அது ரொம்ப மெல்லிசு துணி அது அப்படியே பறக்கக்கூடியது அப்படின்னு இருந்ததுனாவன்னா அது அப்படியே போய் ஒரு புதர் மேல விழும், அப்போ ஒன்னொன்னா பார்த்து பார்த்து நம்ம எடுக்கணும், அதெல்லாம் எதுவுமே இல்லையே இங்க,
வல்கலம் தானே, ஒரு ஓரம் தானே போய் ஒட்டிக்கும், என்ன பெருசா அப்படியே பழைய ஷாக்காசு என்னமோ மாட்டின்டா மாதிரி, அதை பல கிளைகள்லேருந்து அதை எடுக்கணுங்கிற மாதிரியும், அப்ப எப்படி தன்னுடைய ஆசையை அவ வந்து வெளிப்படுத்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்கிற. ஒரு கீழே சும்மா சாதாரணமா போட்டுருவார், அத்த பகுவச்சனே விவிருத்த வதனாத்வசிய விருத்திஹி வியக்தாம் அப்படிம்பர், ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவார். ஓகே மேலபடி. அதுதானே இல்லையா, தேனஹி கிரஹீத பாதயோஹோ பவ கிருதம் த்வயா உபவனம் தபோவனம் இதி பஷ்யாமி. விதூஷகன் சொல்றது தேனஹி கிரஹீத பாதேயஹ பவ, இது ஒரு அழகான யூசேஜ். என்னன்னா ஒரு பதிகன் வழிப்போக்கன் வந்து வீட்டை விட்டு வெளில கிளம்பறச்சு வழியில சாப்பிட்றதுக்கு கையில சாமான எடுத்துன்னு போவானோ இல்லையோ, ஸோ சரி லெட் ஸ்டார்ட் ஆன் திஸ் ஜேர்னி அப்படிங்கிறச்சு கையில வந்து சாப்பாடு எடுத்துட்டு போற மாதிரி, நீனும் வந்து சகுந்தலா வந்து தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினது காரணத்தினால யூ கேன் ஸ்டார்ட் ஆன் யுவர் ஜேர்னிங்கிறது எனக்கு தெரியறது, வழி சாப்பாடு எடுத்துக்கோ எடுத்துட்டு நீனும் கிளம்பு, கிரகீத பாத்தேயா பவ அப்படிங்கிறச்சு யூ கேன் ஸ்டார்ட் ஆன் யுவர் ஜேர்னிங்கிற அர்த்தத்தில் அதை யூஸ் பண்றான் இந்த இதை. தேனஹி கிரகீத பாத்தேயோ பவ கிருதம் துவயா உபவனம் தபோவனம் இதி, இந்த தபோவனம் இந்த ஆசிரமமானது உன்னால் உபவனமாக ஆக்கப்பட்டது, ஒரு கார்டன் மாதிரி ஆயிடுத்து இந்த ஆசிரமம்ங்கிறது. இப்போ விச் இஸ் கார்டன்ல எப்படி நாயிக்காவும் நாயக்கனும் விளையாடுவாளோ அந்த மாதிரி ஒரு யூ கேன் ஹாவ் யுவர் இது வித் ஹர் அப்படிங்கிறான். நீ ஆசையா அவளோட மீட் பண்ணி பேசி அதெல்லாம் பண்ணலாம், ஸோ கிளம்பு அப்படிங்கிறான். சகே தபஸ்விபிஹி கைச்சித் பரிஞ்ஞாதோ அஸ்மி சிந்தய தாய கேன உபதேசேன புனஹ ஆஶ்ரம பதம் கச்சாமஹ. கேன அபதேசேன இருக்கும், அபதேசம்னா வியாஜம், எந்த ஒரு ஒரு பிரிட்டன்ஸை வச்சுட்டு நம்ம திருப்பியும் உள்ள நுழையலாங்கிறத யோசிச்சு பாருங்கிறான். தபஸ்விபிஹி சில தபஸ்விகள் என்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டா இல்லையா, கைஷ்டித்து பரிஜாத்தா அஸ்மி, நான் வந்து அடையாளமிடப்பட்டவனாக ஆயிட்டேன், ஆகையினால சிந்தைய யோஜி தாவ சிந்தைய தாவத்து கேன அபதேசேன, எந்த வியாஜத்துல எந்த காரணம் காட்டிண்டு நம்ம வந்து மறுபடியும் அந்த ஆசிரம பதம் பிரவிஷாமஹா இல்ல கச்சாமஹா, மறுபடியும் நம்ம எப்படி அந்த ஆசிரம பதத்துக்குள்ள நுழைவோம் இதுல. சக்ருது ஏகவாரம் அவ்வளோதான் போட்டிருக்கு, அவர் கீழையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. திஸ் இஸ் அ பெட்டர் ரீடிங், அந்த காலே இஸ் அ பெட்டர் ரீடிங். ஸோ தாவத்து கேன அபதேசேன புனகா ஆசிரம பதம் கச்சாமஹா, ஸோ எந்த ஒரு வியாஜத்தில் நம்ம மறுபடியும் அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழையலாம், சில பேர் தே ஐடென்டிஃபை அஸ், நம்ம எப்படி போகிறதுன்னு கேட்குறேன். இந்த பகுவச்சனம் வந்து ராஜா வந்து ராயல்டி. ஆமாம், எஸ் எஸ், ராயல் வி தான். விதூஷகா விதூஷகः கோ ஆவ அபரஹ அவஹ வா இல்ல அவரஹ இல்ல மேல படிங்கோ அபரஹ கோ அபரோ அபதேஷோ அபதேஷோ யுஷ்மாகம் ராண்யா நீ நிவார நிவார ஷஷ்ட பாக பாக பாகம் அஸ்மாகம் அஸ்மாகம் உபஹ உபஹர இதி உபஹரந்து இதி. என்ன ராஜாவா இருக்கு நீ, உனக்கு வேற ஏதாவது வியாஜம் வேணுமா, தபர் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நீவாரம், நீவாரம்னா அந்த இது அரிசி என்னென்னலாம் கிரெயின்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த தானிய விசேஷங்கள்ல ஆறாவது பாகம் எனக்கு வந்து சேரணும், அதனால அதை போய் எடுக்கணுங்கிற வியாஜத்தை சொல்லிட்டு நீ போகலாமே, உனக்கு ஏதாவது வியாஜம் தேவையா என்ன? சி யூ தேர் ஆல் அண்டர் யுவர் ரூல்,
உன்னுடைய இருவலுக்கு அடியில இருக்கிறச்சு நீ ஒரு வியாஜத்தை சொல்லிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. அவள் ஆறாம் பாகத்துக்கு நீ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. இதுல எல்லாமும் ஒரு ராக ரகுவம்சத்துல பல இடங்கள்ல சொல்வார், அந்த சஷ்டாம்ச பாகம் எடுத்துக்க கூடியவன் ராஜா அப்படின்னு. ரைட், கோ அபரஹா அபதேசஹா தவ ராஜ்யா, ஆர் என்ன யுஷ்மாக்கம் ராஜ்யாம், ஒன்ன போல இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு வேற என்ன ஒரு வியாஜம்ங்கிறது தேவை, வேற என்ன எக்ஸ்கியூஸ் தேவை. நீவார ஷஷ்ட பாகம் அஸ்மாக்கம் உபஹரந்து, நமக்கு வரவேண்டிய நீவார ஷஷ்டபாகம், அவள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தானியங்களின் ஆறாம் பாகமானது உனக்கு வரவேண்டியது, வரியாக வரவேண்டியது இல்லையா, டாக்ஸாக, அதை உபஹரந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஈதி வியாஜம் இது அபதேசம் அப்படிங்கிற வியாஜத்துல போங்கிற அப்ரோச் பண்ணு. ராஜா மூர்க்க அன்யமேவ பாக பாகதேயம் ஏதே தபஸ்வினோ நிர்வபந்தி யோ ரத்னராசீனாம் அபி விஹாயம் விஹாய அபிநந்திய அபிநந்தியதே. பஷ்ய மூர்க்க, இது பேரு அவ கொடுக்க வேண்டிய பாகதேயம், அவன் வந்து விதூஷகன் வந்து ஹாஸ்யமா பேசிட்டு போறான், வரி கட்டணும் நீ வந்து எனக்கு கொடுக்கணும் அதனால நான் வந்திருக்கேன்னு சொன்னா போருமே, என்னத்துக்கு ஒரு வியாஜம் வேணும் இங்கேங்கிறார். வேற ராஜா சொல்றார், ஆஹா அந்யமேவ பாகதேயம், இவா கொடுக்கக்கூடிய இந்த தபஸ்விகள்டேருந்து எனக்கு வரக்கூடிய பாகதேயம் இருக்கே, என்ன சேர வேண்டிய அந்த ஒரு சொத்து இருக்கே, அது என்னன்னா ரத்ன ராசினபி விஹாய, ரத்னங்களினுடைய குவியலை தாண்டி அபிநந்தியதே, எது வணங்கப்படுகிறதோ எது ஆணர்படப்படுறதோ அந்த அப்பேற்பட்ட ஒரு பாகதேயமானது இந்த தபஸ்விகளிடமிருந்து நான் அடையிறேன். தட் இஸ் ஒரு ராஜா வந்து ஒவ்வொருத்தருடைய ஏர்னிங்ஸ்ல 1/6, 1/8 ஆர் 1/12 போர்ஷன் ராஜாக்கு போகணுங்கிறது மனுஷாஸ்திரம், கௌட்டில்ய சாஸ்திரத்திலையும் இருக்கு. ஸோ சாஸ்திரப்படி என்னன்னா பாகங்களினுடைய 1/8, 1/6 ஆர் 1/12 இங்கே வந்து ஷஷ்டம் பாகம்னு எடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த அந்யமேவ பாகதேயம் ஏதே தபஸ்வினா நிர்வபந்தி இவா அதாவது இங்கே வந்து அந்நத்து பாகதேயம் ஏதேஷாம் ரக்ஷணே நிபத்தத்தின்னு இருக்கு. இவாளை ரட்சிக்கிறதுல எனக்கு வேற ஒரு ஃபேட்டு தான் இருக்கு எனக்கு அப்படிங்கிறார். இந்த ரீடிங் படி பார்த்தோம்னா அவ பண்ணக்கூடிய தபஸானது அந்த தபஸ்லேருந்து வரக்கூடிய பலனுங்கிறது இருக்கே, அந்த பலன்லையும் ஒரு 1/6 இந்த ராஜாவுக்கு போகிறது. எதனால? ஏன்னா இந்த ராஜா அவளை ரட்சிக்கிறான் ரைட்டா. இந்த ராஜாக்கள் ரட்சிக்கிறதுனால தான் அவளும் நிர்விக்னன தபஸை பண்ண முடியறது. நிர்விக்னமா அந்த தபஸை பண்ற காரணத்தினால அதிலேருந்து வரக்கூடிய ஆறாம் பாகம் இந்த ராஜாவுக்கு மறுபடியும் வருது. அதிலேருந்து வரக்கூடிய ஆறாம் பாகம்னு எடுத்துட்டோம்னா அந்த தபஸினுடைய பலன் எப்படி இருக்கும்னா அபூர்வமாக தான் இருக்கும், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த தர்மம்ங்கிற அந்த ஒரு ஆறாம் பாகம் இருக்கே, ரத்ன ராசீனபி விஹாய, ரத்ன குவியல்களையும் தாண்டி யஹா அபிநந்தியதே, எந்த ஒரு விஷயமானது தர்மம்ங்கிற ஒரு விஷயமானது அபிநந்தியதே வணங்கப்படுகிறதோ கொண்டாடப்படுகிறதோ அதை தான் இந்த தபஸ்விகள் எனக்கு கொடுக்குற. அதை எக்ஸ்பிளைன் பண்றார் இந்த ஸ்லோகத்துல. யத் உத்திஷ்டதி வர்ணேபியோ நிருபாணாம் ஷை தத் பலம் தப ஷட் பாகம் அஷயம் ததத்தி அரண்யகாஹி நஹ. யத் வர்ணேபியஹ நிருபாணாம் யத் பலம் தத் க்ஷயி, வர்ணேபியஹ நான்கு வர்ணத்தாரும் கொடுக்கக்கூடிய பல இதுங்கிறது இருக்கே அந்த கரம் வரி அந்த ஆறாம் பாகம் இருக்கே அது வந்து ராஜாக்களுக்கு வரக்கூடியது, அதனுடைய பலம்ங்கிறது க்ஷயி அழிவுடன் கூடியதாக இருக்கிறது. நஷ்யம் அது இல்லையா, நஸ்வரம் என்ன, வர்ணேபியா நான்கு வர்ணத்தாரிடமிருந்து நிருபாணாம் அரசர்களுக்கு எது உத்திஷ்டதி, உத்திஷ்டதிங்கிறது கிடைக்கிறதோ அந்த ஆறாம் பாகமாக என்ன கிடைக்கிறதோ அது தத் பலம், அந்த பலன் க்ஷயி அழிவுடையது. ஆனால் நகா நமக்கு இந்த ஆரண்யக்காக ததத்தி, இந்த காட்டுல இருக்கக்கூடியவா கொடுக்கறது இருக்கே தபஸ்விகள்லாம் கொடுக்கக்கூடியது, அது என்ன
தபஷட் பாகம், அவ பண்ணக்கூடிய தபஸினுடைய ஆறாம் பாகம் கொடுக்கிறாளே, அது எப்படி இருக்குன்னா அக்ஷயம், அழிவற்றதாக இருக்கிறது. எந்த காலத்திலையும் அதுக்கு அழிவுங்கிறது ஏற்பட போறது இல்லை. ஏன்னா தபஸுங்கிறது, இப்போ செல்வம்னு எடுத்துட்டோம்னா ஏதோ ஒரு விதத்துல நம்ம செலவழிச்சிட போறோம், அதுல சிக்ஸ்த் கொடுத்தோம்னா அது வந்து ஒன்றும் நிலச்சி நிற்க போறது இல்லை. செல்வமா இருக்கட்டும் இல்லை தானியமா இருக்கட்டும், சாப்பிட்டா தானியம் ஆயிடுறது, சாப்பிடலன்னா அது அப்படியே புழுத்து போயிட போறது, உபயோகப்பட போறது இல்லை. காசுன்னு இருந்ததுன்னா அந்த காசை எதுக்கோ செலவழிச்சிட போறோம். ஹி பில்ட்ஸ் ரோட்ஸ், வீடு கட்டி கொடுக்குறோம், தர்மசாலை கட்டி கொடுக்குறோம், கோவில் கட்டி கொடுக்குறோம், அழிஞ்சு போயிடுறது. பல வர்ணத்தார்கள் கொடுக்கக்கூடியது, ஏன்னா க்ஷத்ரியனா இருக்கட்டும் வைசியனா இருக்கட்டும் இவனா இருக்கட்டும், அதே பிராமணனுமே உனக்கு வந்து நான்கு விஷயங்கள், அவ தானம் தட்சிணைன்னு என்ன வாங்கினாலும் அதனுடைய ஒரு போர்ஷனை வந்து ராஜா கொடுக்குறான்னு பேர், ரைட்? எல்லாமே அழியக்கூடிய விஷயங்கள் தான். அதுல வந்து இந்த மாதிரி அரண்யவாசியா இருக்கக்கூடிய தபஸ்விகள் இருக்காளே, அந்த தபஸ்விகள் வந்து எதையுமே சேர்க்கறதும் கிடையாது, எதையுமே அவ வந்து உற்பத்தி பண்றதும் கிடையாது, கிடைக்கிற காய்கனிகளை வச்சுட்டு அவ சாப்பிட்றா. ஆனா அவளை ரட்சிக்கணுங்கிறது ராஜாவனுடைய ஒரு கடமை. அவளை ரட்சிக்கிறதுனால இவா இந்த இந்த தபஸ்விகள் என்ன கொடுக்குறானா, அவளுடைய தபஸினுடைய ஆறாம் பாகத்தை கொடுக்குறா. அந்த தபஸினுடைய ஆறாம் பாகம்ங்கிறது தர்மம், அது வந்து அக்ஷயம் இல்லையா. நகா நமக்கு தபஷட் அக்ஷயம், அழிவற்ற தபஷட் பாகம், தபஸினுடைய ஒரு ஆறாம் பாகத்தை ஆரண்யக்காக இந்த காட்டில் வசிக்கக்கூடியவர்கள் ததத்தி கொடுக்கிறார்கள் நமக்கு அப்படிங்கிறார். இந்த இதில் வருமே என்ன, நந்தினியினுடைய பாலை வந்து குடிச்சுட்டு இல்லை, அது என்ன தபஸ் வத்சஸ்ய ஹோமார்த்த விதேச்ச சேஷம் குரோரனுஜாம் அதிகம்ய மாதா ஊதஸ்ய மிச்சாமி தவோபயுக்தம் ஷஷ்டாம்சம் உருவியா இவ ரக்ஷிதாயாக. இந்த ரட்சிக்கப்பட்ட பூமியினுடைய ஒரு சஷ்டாம்ச எவ்வாறு ஒரு ராஜா அடைகிறானோ அந்த மாதிரி இந்த நந்தினியினுடைய பால் வந்து வத்சஸ்ய ஹோமார்த்த விதேகே, ஹோமம் குழந்தைக்கு அந்த பாலை கொடுத்துட்டு பாக்கி மிச்சம் இருக்கிறத குரோரனுஜாம் அதிகம்ய மாதா ஊதஸ்ய மிச்சாமி தபோபயோக்தம், உன்னுடைய மடியில இருக்கக்கூடிய அந்த பாலை வந்து குருவனுடைய அனுஜையை வச்சுட்டு நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு அந்த அந்த பால்னால தான் எனக்கு வந்து குழந்தை இப்போ பிறக்க போகிறதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி திலீபன் கேட்பான் அந்த இடத்துல. அந்த அதுக்கு வந்து உபமா போடுறச்சே சஷ்டாம்சம் உருவியாக ரக்ஷிதாயாகங்கிறார். ஏன்னா மனுஸ்மிருதியில் ரட்சிக்கிற ராஜாவுக்கு தான் ஆறாம் பாகம் போகணும்னு பேர். அப்படி அவன் ரட்சிக்கலைன்னா அதுக்குண்டான பாபம் பலனும் அவனுக்கு தான் போய் சேர்றதுன்னு போட்டிருக்காரு. சர்வஜ்ஞோ தர்மஷட்பாகஹா சர்வதஹ தர்மஷட்பாகஹா ராஜ்ஞஹா பவதி ரக்ஷதஹ, ரட்சிக்கக்கூடிய ராஜாவுக்கு தான் இந்த தர்மத்தினுடைய ஷட்பாகம்ங்கிறது ராஜாவுக்கு வரப்போகுது. அதர்மாதபி ஷட்பாகஹ பவதி அஸ்ய அரக்ஷதஹ, அந்த இவன் ரட்சிக்கலைன்னா அந்த அதர்மத்திலிருந்தும் அவனுக்கு வந்து ஒரு ஷட்பாகம் வரப்போகுது. யததீதே யத்யஜதே யத்ததாதே யதார்ச்சதி தஸ்ய ஷட்பாக பாக் ராஜா சம்யக் பவதி ரக்ஷணாத். மனுஸ்மிருதி ரக்ஷிக்கலைன்னா அதிலேருந்து ஏற்படக்கூடிய அந்த தண்டம் அதர்மம் அதனுடைய ஒரு ஆறாம் பாகமும் இவனுக்கு வந்து சேரப்போகிறது இல்லையா. ஸோ யது உத்திஷ்டதி வர்ணேபியா நிருபாணாம் க்ஷயி தத்பலம் தபஷட் பாகம் அக்ஷயம் தததி ஆரண்யகாஹி நஹ. இது அஃப்கோர்ஸ் கிளியராக வெத்திரேக அலங்காரம் தெரியறது. எப்படி வந்து மற்ற வர்ணத்தார்கிட்டேருந்து இந்த தபஸ்விகள்லாம் வேறுபட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த க்ஷயி பலம் அவளுக்கு இருக்கக்கூடியது வர்ணத்தாரனுடைய அந்த ஷட்பாகம்ங்கிறது அது அழிவுடன் கூடியதாக இருக்கு, வெறஸ் இவாளுடைய தபஷட்பாகம்ங்கிறது அழிவற்றதாக இருக்குங்கிறதுனால ஆரண்யக்கால்லாம் பொது ஜனங்களை விட வேறுபட்டவான்னு காமிச்சிருக்கு. அதனால இந்த இடத்துல எதிரே காலங்காரம். இது முடிஞ்ச உடனே இப்போ வந்து நேபத்தியத்துலேருந்து ரெண்டு தபஸ்விகள் வரப்போறா,
தபஸ்விகள் வந்து ராஜாவிட்ட ஏன்னா ராஜா ரட்சிக்கணுங்கிறத சொல்லி முடிக்கிறாரு இல்லையோ, முடிக்கிறதுனால அந்த சித்தார்த்தோ ஸ்வஹான்னுட்டு ராஜா இருக்கான். ஏன்னா நம்மளுடைய நம்ம யாகம் பண்ணுறோம், அந்த யாகத்துக்கு வந்து இப்போ ஒரு விக்னம் ஏற்படுறது, அதில் அந்த யாகத்தை ரட்சிக்கிறதுக்காக இப்போ ராஜா இருந்தால் தேவலையேன்னு நினச்சிட்டு வர்ற தபஸ்விகளுக்கு இந்த ராஜா இருக்காங்கிறது தெரிஞ்ச உடனே அவளுக்கு வந்து சித்தார்த்தோ ஸ்வஹா நம்ம வந்த காரியம் நிறைவேறிடும் அப்படின்னு அவன் நினைக்கிறாள். நீ ராஜா, நீதான் வந்து ரக்ஷகன், அதனால உனக்கு உரிமை இருக்கு இப்படின்னா சொல்லாத வெறும் தவராஜ்யன்னு சொல்லிட்டான். இது வந்து அந்த இது மாதிரி இருக்குமா, அந்த அந்த ராமோஸ்மி சர்வம் சகே இல்ல அந்த இன்னொன்னு வருமே இதுதானே அர்த்தாந்திர சங்கிரமித்தம் தானே. கோ அபரஹா அபதேஷா யுஷ்மாக்கம் ராஜ்யம், அவனுக்கு வந்து நீ ரட்சிக்கிற ரட்சிக்கலங்கிறதெல்லாம் விதூஷகனுடைய கேரக்டர்ல கிடையாதுங்க. சி விதூஷகன் நீட் நாட் சி நீ ரட்சிக்கிறியோ இல்லையோ நீ ரக்ஷ அப்படிலாம் கிடையாது. உனக்கு உண்டான it is enna solradhu mandatory that you have to receive all these things, so you can your birthright ingra maadhiri adu, you have a right to go and approach them. Nee enadhukaga hesitate pandra na vandu thoondi vidran. Okay, right ah, நீ போய் அவளை கேட்கறதுக்கூடிய ரைட் உனக்கு இருக்குப்பா, அதனால நீ போய் அவ வச்சுட்டு இருக்கிற தானியத்துல ஆறாம் பாகத்தை நீ கேளுங்கிறான். அவசியம் இல்ல, நான் சொல்றத விட அந்த தபஸ்விகளுடைய வசத்தி ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் சொல்றான், அவளுடைய தர்மத்தினுடைய ஒரு பாகத்தை எனக்கு கொடுக்கறா, இதை விட பெரிய இது இருக்க முடியுமா, அதனால ரத்னராசியினப்பி விஹாய அபிநந்தியத்தைங்கிறான். சோ எனக்கு வந்து நீவார சிஷ்ட பாகம் முக்கியம் கிடையாது, தபஷட் பாகம் தான் முக்கியங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா. அவன் வந்து தானியங்கள் வச்சுட்டு இருக்கானா இல்லையா தபஸ்விங்கிறத பத்தி எனக்கு கவலை கிடையாது, அவ தபஸ் எனக்கு கொடுக்கறான்னா நான் அவளை ரட்சிக்கணும். அந்த ரட்சிக்கிறதுக்கு எதுக்கு இந்த மெயினா அந்த அந்த பாயிண்ட் வந்திருக்குன்னா பின்னாடி அந்த யாகத்தை ரட்சிக்கிறதுங்கிற ஒரு வியாஜம் வந்துடும், ஆகையினால சகுந்தலாவ பார்க்க முடியும். சோ அப்படி பின்ன காளிதாசன் எல்லாம் வந்து சும்மா வந்து சொல்லியிருக்காங்கிறது கிடையாது, ராஜா சும்மா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல இங்க, அதுக்கும் ஒரு பர்பஸ்